இது வந்துட்டு ஃப்ரைடே ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப நாளாச்சு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு. இன்றைக்கி வந்துட்டு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான டே இல்லையா, இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளி, அதாவது ஆடி மாதத்தில் வர ஃபஸ்ட்டு ஆடி வெள்ளி இன்றைக்கி. ஸோ எப்போவுமே ஆடி எல்லா வெள்ளிக்கிழமையும் ரொம்ப விசேஷம். ஸோ ஃபஸ்ட்டு வரும்போது ரொம்ப விசேஷம் போல இருக்குது. கோவில் எல்லாம் கூட்டமாக தான் இருக்கு. நான் ஸ்கூல் விட்டு வரும்போதே பார்த்தேன். இன்னைக்கு கூட முடிஞ்சால் கோவிலுக்கு போனோம். என்னோடய மாமியார் கோவிலுக்கு போயிருக்காங்க. எப்போ மாதிரி தரம் தித்தா ஸ்கூல் போயாச்சு. என்னுடைய ரொட்டீன் வந்து போயிட்டே இருக்குது. அடுப்பில் குழம்பாயிட்டிருக்கு, மிஷினில் துணி ஆகிட்டுருக்கு. நான் சன்லைட் போட்டுட்டு வாலியத்தை மியூட் பண்ணிவிட்டேன். ஏன்னா பாட்டு வந்துச்சுன்னா காப்பிரைட் வந்துடுது. ஸோ அதனால இப்போ நைட்டு வந்து கால் இப்போ தூக்கம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இல்லையா. ஏர்லி மார்னிங்கில் எழுந்திரிக்கிறேன். என்னால் கண்ணுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் இதெல்லாம் வந்துச்சு. ஒன்றும் பண்ண முடியாது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கட்டும். ஓகே, இன்றைக்கி வந்துட்டு ஃப்ரைடே. ஒரு குட்டி ரொட்டீன் என் உலகத்தில் இருப்பேன்னு தெரியல. ஒரு குட்டி ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என் வீடியோ யாருக்காச்சும் பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்ல ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு குட்டி ஒரு குட்டியான ஒரு அன்பாக்சிங் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து டஸ்ட்பின் கவர் வாங்கியிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு வாங்கிட்டு. இதுக்கு முன்னாடி வாங்கி 3 மந்த்ஸ் கிட்ட வரும். ஏன்னா அது 120 பேக்ஸ் அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு கவர் எடுப்போம். 4 மந்த்ஸ் கிட்ட வரும் கிட்டத்தட்ட. ஸோ லாஸ்ட்டாக வந்து வாங்கின பேக் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அது வந்து எப்படின்னா முன்னாடி ஃபஸ்ட்டு நான் ஒரு டஸ்ட்பின் பேக் வாங்கினேன், கவர் வாங்கினேன். அது வந்து எப்படின்னா செப்பரேட் செப்பரேட்டாக இருக்கும், நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. என்னோடய மதுரையில் கூட ஈஸியாக எடுத்துருவாங்க, செப்பரேட் செப்பரேட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நான் அது காலியாகிட்டு ஆர்டரில் போனேன். ஆர்டரில் போயிட்டு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது அவுட் ஆஃப் ஸ்டாக் என்னமோ ஆகிடுச்சு போல இருக்குது. ஸோ நான் வேறு தான் புக் பண்ணேன். அதே நான் அது மாதிரி தான் இருக்கும்னு நினச்சி புக் பண்ணேன். பார்த்தது எப்படின்னு நம்ம அப்படியே அது நம்மளாம் வந்து கட் பண்ணி எடுப்போம் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக அர்ஜென்ட்டுக்கு தான் எடுக்கும்போது கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் மதுரையில் நான் இல்லாத டைமில் அவங்களுக்கும் எடுக்க தெரியல அது. சரி, அது அப்படியே 4 மந்த்ஸ் அப்படியே போச்சுது. அது காலி ஆகிடுச்சு. நான் வேறு திருப்பி அந்த ஃபஸ்ட்டு புக் பண்ணேன் இல்லையா, அந்த ஸ்டாக் இருக்கான்னு பார்த்தேன். வந்து அது இருந்தது. ஸோ அது புக் பண்ணிவிட்டேன். இன்னும் நைட் வந்துச்சு கொரியர், நான் இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை. அப்படியே தான் இருக்குது. சூப்பர், என்னன்னு பார்த்து அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். டஸ்ட்பின் கவர் தான். ஆனாலும் இந்த மதுரையில் சொல்லுவாங்க, குப்பை கவர் கூட காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமையா, என்ன பண்ணுறது, நம்ம எல்லாமே அந்த மாதிரி தானே போயிட்டுருக்கு. நம்ம வீட்டில் வந்து குட்டி குட்டி கவராக தான் இருக்கா, அது வந்து பத்தாது குப்பை போடுறதுக்கு. ஸோ அதனால் அதில் வந்து துணி வந்து இன்னும் 22 மினிட்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே நான் கிச்சனில் வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சிடணும். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்னு, நேற்று வந்து நான் என்ன பண்ண குழம்பு, நேற்று வந்து வத்த குழம்பு பண்ணியிருந்தேனா. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் சாம்பார் கம்மியாக போதுங்க. என் மதுரையில் வந்து உடம்பு சரியில்லாமல் ஆனதுலேருந்து அவங்க மத்தியானம் ரைஸ் சாப்பிட்டுக்க மாட்டேங்கிறாங்க, கஞ்சி மாதிரி தான் குடிக்கிறாங்களா. அதனால் குழம்பு வந்து மத்தியானம் எனக்கு கொஞ்சமாக குழம்பு தான் எடுப்பேன். நைட்டு என் ஹஸ்பண்டுக்கும் மது பிரதர்களுக்கும் மட்டும்தான். ஸோ கம்மியாக இல்லைனால வைக்கவே வரமாட்டேங்குது. ஏன்னா பருப்பு ரொம்ப கம்மியாக போட்டால் குக்கர் சரியாக வேக மாட்டேங்குது, அந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது. அதனால் எனக்கு வந்து முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு சாம்பார் தான் ஆயிடுச்சு. தாளிச்சா போதும். இங்கே வந்து எல்லாமே க்ளீன் பண்ணணும். இந்த பக்கம்லாம் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி இன்றைக்கி வந்து பொரியல் வந்து உருளைக்கிழங்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு, கொள்ளு இருக்கு இல்லையா, அந்த கொள்ளு தான் அது. கொள்ளா பார்லியா, ஆஹா பார்லி இல்லை, கொள்ளு தான். இது வந்து முதிரைன்னு சொல்லுவோம்ல, அந்த முதிரை வந்துட்டு ஊற போட்டிருக்காங்க. வீக்லி 2 வாட்டி வந்து என் ஹஸ்பண்டுக்கும் பிரதர்களுக்கும் கொடுப்பாங்க. எப்படின்னா வாழைத்தண்டோட இது தனியாக வேக வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் வாழைத்தண்டு கட் பண்ணி போட்டு அது ரெண்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கூட்டு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். தனியாக சாப்பிட்டா அவங்களுக்கு பிடிக்காது. அதனால வந்து ரெண்டு மிக்ஸ் பண்ணி, ரெண்டுமே வெயிட் லாஸ்க்காக நல்லது, கொலஸ்ட்ரோலுக்கும் நல்லது. ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டுருக்கு. இப்போ நான் வந்து சாம்பார் தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலையெல்லாம் ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுட்டேன். இந்த பக்கம் க்ளீன் பண்ணணும் ஃபஸ்ட்டு, அந்த வேலை இருக்குது. குட்டி கடை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு டக்குன்னு சூடாகிடும். நான் வந்து எப்படி சாம்பாருக்கு வந்துட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம், கடலைப்பருப்பு, மிளகு போட்டுட்டு அது பொரிஞ்ச உடனே வந்து 2 காஞ்ச மிளகாய் போட்டுருவேன். சாம்பார் கொஞ்சம் நிறைய இருந்ததுன்னு 3 காஞ்ச மிளகாய் போடுவேன். அப்புறம் கருவேப்பிலை நிறைய போடுவேங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் கருவேப்பிலோட ஃப்ளேவரை ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓகே, இது இப்போ இதில் போட்டுடலாம். இது டக்குன்னு சூடாகிடும், குட்டி கடை இல்லையா, அதனால் அவ்வளோதான். எல்லாமே போட்டாச்சு. எப்பவுமே வந்து தாளிக்கும் போது கொஞ்சம் தூரமாக நிற்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா முகத்தில் தெரிச்சோம் கடுகு அந்த மாதிரி. எப்பவுமே எது தாளிக்கிறதா இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டே மறந்துடுவேன். இதையும் டப்புன்னு தெரிச்சிடும். அப்புறம் அந்த ஃபேஸில் அந்த டாட் வந்து போகவே போகாது.
இந்த கையில் கூட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏதோ ஒன்று பாத்திரம் சூடாக இறக்கி வச்சேனா அந்த டப்பு நாங்கள் தொட்டோன்னே இதுவாயிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கடாய், குட்டியாக இருக்கா, ஸோ தாளிக்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் தாளித்து அதை நான் கொட்டிட்டேன். எப்போ சாம்பார் கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு, இனி இப்போ ஈவினிங்குள்ளே இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகிடும். சாம்பார் ரொம்ப கட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. சரி ஓகே, மூடி வச்சிடலாம். இப்போது இந்த பக்கம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாமே எடுத்து போட்டு கழுகிட்டு இது இந்த பக்கம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். இப்போ வந்து என்னுடைய கிச்சன் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் பொட்டு வந்து வச்சுருந்தேன், ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது போயிடுச்சு, அதை திருப்பி வைக்கணும். கிச்சன் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு, நான் காமிக்கிறேன் பாருங்கள். கிச்சனில் வந்துட்டு என்னோடய எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. எல்லாமே க்ளீன் பண்ணி அந்த சிங்கு இந்த மாதிரி கேஸோட இதெல்லாம் இருக்கு இல்லையா, பர்னர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. இனிமேல் எனக்கு கிச்சனில் எந்த வேலையுமே கிடையாது, எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் வந்துட்டு இது காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, குப்பை கவர் வந்து டஸ்ட்பின் கவர் வந்து ஆன்லைனில் வாங்கியிருந்தேன்ட்டு. சரி, நானும் ஓப்பன் பண்ணவே இல்லை. அது வந்துட்டு இதே வந்து சாரியாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், வந்து அன்னைக்கே ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பேன். இது நேற்று வந்துச்சு, சரி எடுக்கும் போது ஓப்பன் பண்ணிக்கலாம், எப்படியோ ஒன்றும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இல்லைன்னா கூட 10 days டெலிவரி டைம் இருக்குல்ல ரிட்டர்ன் போடுறதுக்கு, அதனாலேயும் நான் அவ்வளோ கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து 289. இந்த கவர் வந்துட்டு 120 கவர் இருக்கும். எங்களுக்கு 4 months வரும், இது டெய்லி ஒன்று தானே எடுப்போம், ஆனால் 4 months வரும். ஸோ பரவாயில்லன்னு தான் நினைக்கிறேன். ஆனாலும் வந்துட்டு குப்பை கவரெல்லாம் பைசா கொடுத்து வாங்கணுமாங்கிற மாதிரி என்னோடய மாமியார் சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, சரி இதெல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த காலத்துலேருந்தே இருக்காங்கல்ல, இப்போ லைஃப் இப்படி மாறிடுச்சு இல்லை, இப்போ எல்லாமே நம்ம டஸ்ட்பின் கவரெலாம் பைசா கொடுத்து தானே வாங்குகிறோம். மேக்ஸிமம் சிட்டியில் இருக்கிறவங்க வந்து ஆல்ரெடி நான் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கின பிராண்டு தான் அது. அதுக்கப்புறம் ஆட்டோ ஸ்டாக் ஆனதுனால வந்து எனக்கு அது கிடைக்கல. அதனால் லாஸ்ட்டு வாட்டி வந்து வேறு மாதிரி வாங்கினேன். இதுதான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அது வந்து இப்படி கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குமா, நான் இல்லாத டைமில் என்னுடைய மந்திரங்களுக்கு எடுக்கவும் முடியல. இது வந்து செப்பரேட்டாக இருக்கும், நம்ம போகணுன்னா எடுத்துக்கலாம், அவ்வளோதான். மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் வருது, நம்ம கட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் வருது. இது மாதிரி இப்போ கொஞ்சம் அவ்வளோ கிடையாது, ஏதோ இருந்துச்சு ஸ்டாக், ரொம்ப நாளும் ஆட்டோ ஸ்டாக்காக தாங்க இருந்தது. இது வந்து ஒவ்வொரு பேக்கில் வந்து 30-30 இருக்கும், மொத்தம் 4 பேக்கு, ஒவ்வொரு பேக்கில் 30-30 இருக்கும். குவாலிட்டியெல்லாம் ரொம்பலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ரொம்ப நல்ல குவாலிட்டிலாம் இல்லைங்க, கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும். தெரிஞ்சு தான் புக் பண்ணேன், லாஸ்ட் வாட்டி புக் பண்ணும்போதும் அப்படி தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளே ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஒவ்வொரு கவரு, அந்த கவரில் வந்து 30 பீஸ், ஒவ்வொரு பீஸ்லேயும் 30, மொத்தம் 120 பேக்கெட். நான் ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிட்டு இருக்கிறதுனால ஓப்பன் பண்ணுறது என்னால் எடுக்க முடியல. தீர்த்தா இருந்தால் தீர்த்தா எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்துருப்பா, ட்ரைபோர்ட் இருக்குது, எங்கேயோ இருக்குது, எல்லாம் சோம்பேறித்தனை வைக்கிறதுக்கு. அதனால தான் இப்போ நான் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது நம்ம கடையில் வந்து ஆன்லைனில் இல்லாமல் நம்ம வெளியில் கடையிலேயே கவர் இருக்குது. இப்போ நான் அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வந்து கீரை வாங்கிட்டு வந்திருந்தாங்க, ஸோ நாளை கீரை பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க அது க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு கீரை கட்டுக்கு 20 ரூபா, அந்த முதல்ல 15 ரூபா 10 ரூபா இருந்தது, நான் அன்னைக்கு வாங்கினேன் 25 ரூபான்னு சொல்லிட்டு எல்லாம் விலைவாசி ஆயிடுச்சு. ஸோ வந்து வெளியிலேருந்து வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் திக்காக இருக்குது. இது வந்து அந்தளவுக்குலாம் குவாலிட்டிலாம் சொல்ல முடியாது. சின்ன குப்பை போடுறதுக்கு தானே இந்த ரேட்டுக்கு இது பரவாயில்ல, 120 கவர் இருக்கேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஆனால் மதரில் தான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க, ஐயோ இதெல்லாம் நம்ம குப்பை போடுறதுக்கு கூட கவர் பைசா கொடுத்து வாங்குற இதுவா அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க இது பார்க்கும்போதெல்லாம், அன்றைக்கி வாங்கும்போது அப்படி தான் சொல்லுவாங்க. என்ன சொல்கிறது, நிறைய கவர் இருந்தது, எல்லாம் போட்டு போட்டு காலி, இனிமேல் கவரே இல்லைங்க குப்பை போடுறதுக்கு. அதனால தான் சரி புக் பண்ணிக்கலான்ட்டு புக் பண்ணிட்டேன். குட்டி குட்டி கப் பார்த்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு கவர் எடுத்தால் பாருங்க, அந்தளவுக்கு திக்கெல்லாம் கிடையாது, நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இல்லை. நம்ம வந்து டஸ்ட்பின் கவரில் ஸ்டிக் பண்ணி போட்டுருவோம்,
அப்புறம் நான் என்ன எனக்கு என்ன வேலை இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஓப்பன் வாட்ரோ கபோர்டுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி, அதனால் பயங்கர டஸ்ட் படுது. இதே சாரீ பேக் வந்து பீரோ இருக்கிறது அந்த அளவுக்கு டஸ்ட் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒவ்வொரு ரோல் இருக்கிற சாரீ கவர் வந்து வாஷ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோ டஸ்ட்டுங்க, என்னால் சத்தியமாக முடியல. இந்த ஓப்பன் கபோர்டெலாம் ரொம்ப கஷ்டம். அதில் சாரீ வந்து ரெண்டு சாரீ பேக் இருந்தது ஒவ்வொரு ரோலையும். ஃபஸ்ட்டு கீழ் ரோவில் இருக்கிற சாரீ பேக் தான் க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சேன். அது ஒரு சாரீ பேக்கில் இருக்கிற சாரீ இது இந்த அட்டி, அந்த ஒரு சாரி பேக்ல இருக்கிறது இன்னொரு அட்டி. அந்த மாதிரி ரெண்டு அட்டி இது வாஷ் பண்ணி மாடியில் போட்டிருக்கு. நாளைக்கு இன்னும் ரெண்டே வாஷ் பண்ணனா. பீரோ இருக்கிறது எதுவுமே டஸ்ட் ஆகலை, வெளியில இருக்கிறதுனால தான் இப்படி இருக்கு. என்ன பண்றது, எனக்கு ரொம்ப கஷ்டமா, டயர்டு வேற ஆயிடுச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்கூல் போகும்போது நான் கட்டியிருந்தேன். இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க காதி காட்டன் சாரி நீங்க யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். யூஸ் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பீஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. செம்ம சாஃப்டா இருக்கும், எலகன்ட் லுக்கா இருக்கும், எனக்கு லுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து நம்ம மீஷோல தான் வாங்கணும். இந்த ரேட் வந்து 489 வந்தமோ. இதுக்கு வந்து வித் பிளவுஸ் கிடையாது, இருக்குன்னா போட்டிருந்துச்சு பட் ஒரே மாதிரி வரும். அதனால நான் எதுவுமே நான் வந்து கட் பண்ணவே இல்லை, ஃபுல் சாரி அப்படியே இருக்கு. அது எப்படி எது விட் பிளவுஸ்னே தெரியல. ஸோ வந்து நான் வந்து இதுக்கு வேற பிளவுஸ் தான், மிக்ஸ் அண்ட் மேட்ச் பிளவுஸ் தான் வாங்கினேன். ரெட் கலர்ல ஒரு டிசைன் போட்ட மாதிரி பிளவுஸ் வாங்கினேன். நல்லா இருந்துச்சுங்க. அது அந்த மெரூன் இருக்கிற பார்டர் இருக்கு இல்லையா கீழே சாரியில, அது வந்து கீழ் போர்ஷன் வரும், பிளாக் வந்து மேலே வரும். செம்ம அழகா இருந்தது, தசல்ஸ் எல்லாம் இருக்கும். அது காதி காட்டன் வந்து நீங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான், என்னோட வேலை முடிஞ்சிருச்சு. ஆஸ் யூஷுவல் நான் வந்து எனக்கு இன்னைக்கு ஃபேஸ் பேக் போட்டிருக்கேன். இது போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன்னா அவ்வளவுதான், என்னோட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஒரு ஃப்ரைடே பிளாக் வந்து எனக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வள வ்ளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய்.